மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. அமெரிக்கா ஜப்பான் நாடுகளைச் சேர்ந்த இருவருக்கு பகிர்ந்தளிப்பு. உள்ளாட்சித்துறை ஒப்பந்தங்களை உறவினர்களுக்கு வழங்கி முறைகேடு செய்ததாக அமைச்சர் வேலுமணி மீது வழக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. பாரத ஸ்டேட் வங்கிகளின் தானியங்கி நடுவங்களில் பணம் எடுக்கும் உச்சவரம்பு குறைப்பு. கும்பகோணம் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 மதுப்புட்டிகள் பறிமுதல். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் நடைபெற்ற நெகிழி ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் மாணவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் உலங்கு வானூர்தி பறக்கவில்லை என பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அரசு விளக்கம். ஈரோடு மாவட்டம் பள்ளப்பாளையத்தில் உள்ள மதுக்கடையை அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு. திருவள்ளிபுத்தூர் அருகே மது போதையில் மனைவியை வெட்டி கொலை செய்த இளைஞர் கைது. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.